ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருங்க. நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தில் வந்து மீன்கள் பரவலாம் வந்துருந்துச்சு, அதை தான் பார்க்க வந்தோம். மீன்கள் கூடுதலாக வந்த அளவுக்கு ரேட்டுகள் இல்லை. என்னென்ன மீன் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, திலி, சீலா, அதுக்கப்புறம் தடியம், மாவுளா, பாறை, கெழுது, நிறையா மீன்கள் வந்துருந்துச்சு. சுற்றி முற்றி எந்த பக்கம் போனாலும் மீன் அடிக்கிருந்துச்சு. ஒரு இடத்துக்கு வந்தால் ஃபுல்லாக பாறை மீன், வட்டப்பாறைன்னு சொல்லுவோம் இந்த மீன் நாங்கள். இந்த வட்டப்பாறை மீன் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து பச்சைப்பாறைன்னு கூட சொல்லுவோம். இந்த மீனை வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அப்போ தான் வட்டியில் கொண்டு வந்து இறக்கி வச்சுருந்தாங்க. என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டோம். போட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த வட்டிப்பா, அந்த வட்டியை வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ மீனெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இப்போ இதெல்லாம் தட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீனை எடை போட்டு பேக் பண்ணணும். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மீனையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எல்லாத்தையும் வட்டியில் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வட்டியில் மாற்றி இப்போ எடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மீன்களை எடை போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்துட்டு ஐஸ் எல்லாமே போட்டு லோடு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. இப்போ வந்து குறிப்பிட்ட எல்லா வட்டிகள்லையுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெயிட் வச்சு அதை வந்து பாக்ஸில் தட்டிட்டாங்க பார்த்தீங்களா. இதை தட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீன்களை வந்து தட்டினதுக்கப்புறம் லைன் பை லைனாக மேலே கொஞ்சம் பெரிய சைஸாக அடிக்கி அதுக்கப்புறம் ஐஸ் போட்டு நீட்டாக பேக் பண்ணி முடிச்சிடுறாங்க. இதே மாதிரியே ஒவ்வொரு பெட்டிகளையுமே அவங்க வந்து பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது இந்த பாக்ஸுகள் வந்துட்டு எப்படின்னா, ஓட்டை இல்லாமல், அதாவது உடஞ்சிருக்கா இல்லையா என்ன ஏதுன்னு பார்த்து எல்லாத்தையும் அப்படியே ஓரளவுக்கு மேக்கப் பண்ணி சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸுகளில் ஐஸை போட்டு மீனை வந்து டக்கு டக்குன்னு பேக் பண்ணுறாங்க. இது வந்து மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள, அதாவது காலையில் ஒரு 10:30 இந்த வேலையை முடித்தா தான். அதனால் ஆட்கள் எல்லாருமே ஒரு ரொம்ப வேகமாண்டாங்க. நம்ம ஃபோன் டைத்துக்கிட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, கடற்கரை இருக்கிற தூரத்துக்கும் வண்டி இருக்கிற தூரத்துக்கும் கூடுதலான தூரம் இருக்கும். அங்கேருந்து போய் வட்டியை பிடிச்சிட்டு வந்து அங்கேருந்து தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் எடை போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒவ்வொன்றும் பண்ணுறதுக்குள்ள அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிரும். ஆனால் இதே குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே முடிச்சேன்னு சொல்கிறதுனால ஆட்கள் எல்லாருமே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான், அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு ஸ்பீடாக இருப்பாங்க. இந்த மாதிரி டயங்களில் நம்ம பக்கத்தில் இருந்தோம்னா பாக்ஸ் தடி அடியாக பறக்கத்தான் செய்யும். ஆனால் பார்க்கும்போது அவ்வளோக்கு எப்படி பேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இன்னொன்று, இவங்க வந்து எடை போடும்போது அது மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மீன் கொஞ்சம் கொஞ்சமாக லோடு ஆக ஆக வண்டிக்குள்ளே இருந்து ஐஸ் எல்லாமே பேக் சைடில் வந்துடும். மீன்கள் லோடு பண்ணுற எல்லாமே உள்ளே போயிடும். அதே மாதிரி பண்ணால் மட்டும்தான் இவங்க டக்குன்னு கொஞ்ச நேரத்துலேயே வேலையை முடிப்பாங்க. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடற்கரையில் வந்துட்டு நம்ம மீன் லோடு பண்ணுறதை பார்க்குறதுக்கே நமக்கு தனி டைம் வேணும், அப்படி தான் இருக்கும். இன்னொன்று, அதில் நம்ம இறங்கி வேலை பார்த்தோம்னா அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டே கூட. ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இது வந்துட்டு பச்சைப்பாறை வட்டப்பாறைன்னு சொல்கிற காரணம் என்னென்னா, இந்த மீன் ஷேப் வந்து வட்டமாகவும் இருக்கும், கலர் கொஞ்சம் பச்சை கலரில் இருக்கிறதுனால பச்சைப்பாறை வட்டப்பாறைன்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. பாறைகள்லேயே நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்துட்டு டீ பாறைன்னு சொல்லுவோம், தரப்பாறையை வந்து சிம்பிளாக டீ பாறைன்னு சொல்லுவோம். இந்த மீன்கள் எல்லாமே குறிப்பிட்ட மீன்கள் அவங்க எடுத்துருந்தாங்க. பரவாயில்லாமல் மீன்கள் கொஞ்சம் நேரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு லோட் ஆகிட்டே இருந்துச்சு. நம்ம வீடியோவாக எடுத்துக்கிட்டே இருந்தோம். இது வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, கொஞ்ச நேரத்தில் கண்ணு மூடி திறக்கிற நேரம் மாதிரி தான் தெரிஞ்சு, டக்கு டக்கு டக்குன்னு ஆட்கள் ரொம்ப வேகமாக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆட்கள் ரொம்ப வேகமாகவே வேலையை முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து காலையில் ஒரு 8 வந்தால் 11 கடற்கரை வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஏன்னா அவ்வளோ வேகமாக ஆட்கள் எல்லாம் வந்து சரக்கு டக்கு டக்குன்னு எடுத்து வண்டியை லோட் பண்ணி அனுப்பணும். அப்போ தான் அவங்க குறிப்பிட்ட டயத்துக்கு போய் அந்த மார்க்கெட்டை பிடிச்சா அவங்க வந்து மீன்களை விற்க முடியும். ஏன்னா இங்கே வந்துட்டு இப்போது விலைவாசிகள் வந்து கொஞ்சம் டவுனான டைமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஆட்களுக்கு வந்துட்டு இந்த பொழப்பை விட்டால் வேறு பொழப்பு தெரியாது. நம்ம மீனவனாக இருக்கிறவங்கிறதுக்கு அடையாளமே அந்த மீன்களை போய் பிடிக்கிறது தான். அது விலை கூட இருக்கோ குறைய இருக்கோ அது நம்ம ஆட்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அவங்க வீட்டில் வந்து இந்த மீன்களை பிடிச்சிட்டு வந்து இது பண்ணால் தான் அவங்களுக்கும் சாப்பாடாக இருக்கும். வேலை பார்க்க கிட்டத்தட்ட இந்த கடத்தொழிலில் நம்பி இருக்கிறது ஊர்பட்டவே இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது இந்த கடலுக்கு போனால் மட்டும்தான் எங்களுக்கெல்லாம் வேலையாகவும் இருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு வந்து அதிகப்படியான மோட்டிவேஷனாகவும் இம்ப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஓகே நண்பர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஒரு வழியாக பேக் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து எல்லாமே வந்து வண்டியில் ஏறி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து எல்லா எம்டியாக இருக்கிறது எல்லாமே ஒடுக்கிட்டாங்க. நேற்று வந்து குறிப்பிட்ட அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சரக்கு எடுத்துருப்பாங்க போல். அதனால மிச்சமான பாக்ஸுகளை ஃபுல்லாக அந்த வண்டியில் ஏற்றி எல்லாத்தையுமே ஓரங்கிட்டாங்க. தார்பாய் எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊர்களில் வந்து கடலுக்கு போகலைன்னா ஒரு தொழிலுமே
எந்த இதுவுமே வேலை செய்யாது. ஏன்னா ஒரு கடையில் நம்ம பொருள் வாங்குறதா இருந்தாலும் நம்ம ஊர்களில் கடலுக்கு போயிருந்தால் மட்டும்தான் அந்த கடையில் காசு கொடுத்து நம்ம பொருள் வாங்க முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் மீனவ குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே இந்த கடல் தொழிலை தான் நம்பியிருக்கோம். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் நமக்கு அதிகப்படியான மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே பாய்.